எக்ஸ் எக்ஸ்ங்கிறது யாரு? நம்ம காதல முதல் முதல்ல தேன் விட்டதும் அவங்க தான், ஓல் விட்டதும் அவங்க தான். ஐயோ கெட்ட வார்த்தை, ஏழு குண்டல வாடா ஏத்துனாதா, அல்லா அக்பர், என்ன மன்னித்துருங்க. உங்க அம்மா எங்க அம்மா மாதிரின்னு சொன்னவ, ஏன் உலகமே நீதான்னு சொன்னவ, நமக்கு குழந்தையே பிறந்தாலும் உன் மேலதான் அதிக லவ் இருக்குன்னு சொன்னவ, அதான் வித்துட்டு போயிட்டாலே அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையில் தான் எவ்வளவு பெரிய ஜோக்கர் சாமானாக இருந்திருக்கிறார் என்பதனை போதி தர்மர் நன்கு உணர்வார். டேய் என் ஆளை இட்டுனு போயிட்டேல்லடா, திருப்பி கொடுத்தடா, எனக்கு கட்டி பிடிக்க ஆளே இல்லடா, ஐ லவ் யூ லி. எக்ஸ் ஆக போகிறாள் என்பதற்கான அறிகுறிகள்: நன்றாக பேசிக்கொண்டிருந்தவள் திடீரென்று 3-4 நாளைக்கு கேப் விடுதல், கேட்டால் வேலை இருந்தது என்று கூறுதல், ஒருவேளை நான் உனக்கு இல்லை என்றால் நீ என்ன செய்வாய் என்று கேள்வி எழுப்புதல், வீட்டில் விஷயம் தெரிந்துவிட்டது, சிறிது நாளைக்கு இனிமேல் காலும் மெசேஜும் செய்ய வேண்டாம் என்று பரபரப்புடன் கூறிவிட்டு டெம்பரவரியாக பிளாக் செய்வது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி நம்மளை அவள் மீண்டும் வருவாள் என காக்க வைத்தல், கவலைப்படாத கடைசி வரைக்கும் வரமாட்டா. இத்தகைய அறிகுறிகளை நீங்கள் கண்டால் தயவு செய்து செலவு செய்த பணத்தை திரும்ப பெற பாருங்கள். அவளை தான் கைப்பற்ற முடியாது, நம் பணத்தையாவது கைப்பற்றுவோம். எக்ஸ்ங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் தான். சரி, அப்ப பையன் உண்மையா லவ் பண்றானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணும் இல்ல, அவன் உன்கிட்ட நெருக்கமா சாட் பண்ணும் போதோ நெருக்கமா பேசும் போதோ வேணாம் அப்படின்னு சொல்லி பாரு. சொன்னா சொல்லி பாரு. நாம ரக்கட் பாயா மாதிரி ஒருத்தனை அடிச்சு அவன் போய் 10 பேரை கூட்டிட்டு வந்து நம்மள பெரட்டி எடுக்கணும், அவளை மறக்க, பைக்ல வேகமா போயிட்டு விபத்து ஏற்படுத்திட்டு எகிப்து மம்மி மாதிரி பெட்ல கிடக்கணும், அவளை மறக்க, பக்கத்து பெட்ல சம்பந்தமே இல்லாம நாம விபத்து ஏற்படுத்தின அந்த சொட்டங்களும் சேர்ந்து படுத்திருக்கணும், என்னை மறக்க, ஏப்பம் விட்டா அவளை மறக்க, கொட்டாவி விட்டா அவளை மறக்க, குசு விட்டா அவளை மறக்க, இப்படி மறக்கத்தான் மறக்கத்தான்னு சொல்லி சொல்லியே ஞாபகப்படுத்திக்கணும், மறக்கவே கூடாது. என்னுள் நீ என் உயிர் நீ, என் தாயின் மருமகள் நீ, என் குழந்தையின் தாயே நீ, என் சிரிப்புக்கு காரணம் நீ, என் வாழ்க்கையின் அர்த்தமே நீ, இவற்றையெல்லாம் தூண்களாக்கி நான் கட்டிய கனவு மாளிகை நொறுங்கி போனதை ஏற்க முடியவில்லை கண்மணி. உன் பின்னால் நான் அலைந்த நாட்கள், சோகத்தில் என் தலையை தாங்கிய உன் தோள்கள், ஒரு சிறிய பிரச்சனைக்கு நாள் முழுக்க உன்னிடம் கெஞ்சிய தருணங்கள், இனி நான் யாரிடம் கெஞ்ச? பகலோ இருளானது, தொண்டையோ உணவை ஏற்காத பகையாளியானது, கண்களோ சரியாக மூடப்படாத தண்ணீர் குழாயானது, என் முகத்தில் இருந்த செழிப்பு உன்னால் அறுவடை செய்யப்பட்டு விட்டதே அழகி. இதனை மீண்டும் சரி செய்ய உன்னால் மட்டுமே முடியும். நீ மீண்டும் வந்தால், இல்லையென்றால் எப்பேற்பட்ட கொம்பனும் இதனை சரி செய்ய முடியாது. காலத்தால் அழிந்தால் கூட ஆழத்தில் பதிந்திருக்கும். என்னவளே எங்கிருக்கிறாய்? என்னிடம் வந்துவிடு, வேறொருவன் உன்னை சந்தோஷமாக பார்த்து கொள்ளாமல் போய்விடுவானோ என எண்ணி என் நெஞ்சம் பதபதைக்கிறது. வா என்னோடு இரு, உன் இஷ்டம் போல், எனக்கு வேறெதுவும் வேண்டாம். உன் அரவணைப்பு, உன் முத்தம், உன் உடல் எதுவும் வேண்டாம். வா, பார்த்து கொள்கிறேன் சந்தோஷமாக.